ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ஃப்ரூட் சேலட் தாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த குழந்தைகளுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, அதுமாதிரி பெரியவங்களும் சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உண்மையிலே சூப்பராக சாப்பிடுவாங்க. அந்த ஆப்பிள், தர்பூசணி, மேங்கோ எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதுக்கு வந்து நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம், உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ஆப்பிள், அதையும் வந்து நல்லா பொடியாக நறுக்கிடலாம். அடுத்து வந்து நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேங்க, நல்லா பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அடுத்து தர்பூசணி பழம் எடுத்திருக்கேன், அதையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு மாதுளம்பழம் உரித்து எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதையும் உரித்து போட்டுடலாம். இந்த மாதிரி தட்டிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே இதாயிருங்க. நம்ம ஒவ்வொன்றா உரிச்சுட்டு வந்தோம்னா டைம் ஆகும். இந்த மாதிரி நம்ம பழக்கடையில் போடுற மாதிரி இந்த மாதிரி தட்டிடுங்க. எப்பயுமே ஜூஸ் போடும்போதோ இல்லை சேலட் செய்யும் போதோ எது யூஸ் பண்ணாலும். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரூட் சேலட் செஞ்சிடலாங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க, அந்த பவுலில் ஒரு மாதுளம்பழம், வாழைப்பழங்க ரெண்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைப்பழம், அடுத்து ஒரு மாம்பழம், அடுத்து ஒரு கப் ஆப்பிள், ஒரு ஆப்பிள் தாங்க, அதையும் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு கப் தர்பூசணி பழம், அடுத்து நான் வந்து திராட்சை பழத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணி உள்ள சீடெல்லாம் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா எல்லோ கலரு, ரெட் கலரு, ஒயிட் கலர்னு சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம ஸ்நாக்ஸை வந்து ஒரு தவிர்த்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுக்கலாம், உடம்புக்கும் நல்லது, ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. நல்லா கிளறி விட்ருங்க. சில குழந்தைங்கள்லாம் எந்த பழம் தான் சாப்பிட மாட்டாங்க, ஒவ்வொரு சில பழம் சாப்பிட மாட்டாங்க, மாம்பழத்தை மட்டும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா எல்லா பழத்தையுமே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாங்க, இப்போ வந்து நம்ம பவுலில் மாற்றிடலாம். பவுலில் போட்டுக்கோங்க, பவுலில் போட்டுட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கே வந்து எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஏற்கனவே நான் வந்து வெஜிடபிள் சேலட் போட்டிருக்கேன், அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட் சேலட்டு இதுவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில். இது கூட நீங்கள் பேரிச்சம்பளம் சேர்க்கலாம், சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். உங்கள்கிட்ட எந்த பழம் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூப்பராக ஃப்ரூட் சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையிலேயுமே. இந்த கொரோனா ஃபீவர் பரவிக்கிட்டு இருக்க காலத்தில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் சாப்பிட்லாம். எண்ணெய் பலகாரங்களை நம்ம தவிர்த்துட்டு இந்த பழங்கள் கூட நம்ம சாப்பிட்லாங்க. கொரோனா பேஷண்ட்டுக்கு கூட கொடுக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷனில் வரும். வாழ்க வளமுடன்.